கிறிஸ்துகள் பெரிய இந்த நாளுக்கான தினசரி அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது உங்கள் சத்துருக்களை சிநேயுங்கள் நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு நீங்கள் எப்படி இருக்கணும் நீங்கள் சத்ருவை செய்யுங்க சத்ருக்களுக்கு நன்மை செய்யுங்க கைமாறு கருதாமல் கடன் கொடுங்க அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு பலன் பெருதியா இருக்கும் அது மாத்திரமல்ல நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பீங்க காரணம் என்ன அவரு நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார் இதை பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது லேவியராகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்துலேருந்து இருந்து முப்பத்தி ஏழு வரை பாருங்களேன் உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும் பரதேசியை போலும் தங்க வந்தவனை போலும் அவன் உன்னோடே பிழைப்பானாக நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது பொலிசன் என்ன லஞ்சம் வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடே பிழைக்கும்படி செய்வாயாக அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசைக்கும் கொடாயாக என்ன பண்ணாத நீ வட்டி வாங்காத நீ என்ன பண்ணாத அவர்களுக்கு நன்மை செய்ய கைமாறு கருதாத அவங்கள சிநேகி ஏன்னா முப்பத்தி ஏழாவது சங்கீதத்தில் இருபத்தி ஆறாவது வசனம் என்ன சொல்லுது அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லக்கூடியதாக அதனால தான் ரோமர் பதிமூணாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லும்போது அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவாய் இருக்கிறது அப்போ என்ன சத்துருகளை சிணையணும் நன்மை செய்யணும் கைமாறு கருதாம கடன் கடன் கொடுக்கணும் என்ன காரணம் நீங்கள் உன்னதமான தேவனுக்கு பிள்ளைகள் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு நன்றி அறியாத துரோகிகள் என்று சொல்லக்கூடிய நம்ம எல்லார் மேலேயும் அவர் வந்து என்ன நன்மை செய்யக்கூடியவராய் இருக்கிறாரே எப்படையார் பதிமூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிர்கள் இப்படிப்பட்ட பழிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் தேவனுக்கு பிரியமான பழியே என்ன இந்த மாதிரி நீங்கள் நன்மை செய்து தான தர்மம் செய்து கடன் கொடுத்து மற்றவர்களுக்கு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைய போல இருங்க உங்கள் அப்பா போல நீங்கள் இருங்க நீங்கள் பரலோகத்தில் இருக்க உங்கள் பக தகப்பனுடைய பிள்ளையா அந்த பூமியில் இருக்கிறீங்க அதை அடையாளம் காட்டுகிறவர்களாய் வாழுங்கள் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் பாவிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை என்பவன் எப்படி இருப்பாங்கிறத சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்களா பாவியாக வாழ்கிறீங்களாங்கிறதுக்கு உங்களை அளந்து பார்க்கக்கூடிய ஒரு அளவுகோலாக அதை கொடுக்குறாரு மூன்று காரியம் சொல்கிறாரு உங்களை சத்துருக்களை சிநேகிங்க அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்தவான் என்று சொல்கிறவங்க சத்துருக்களுக்கு சிநேகிக்கிறோமா நம்மளை எதிர்க்கிறவங்கள நம்மளை துன்பப்படுத்துறவங்கள நம்மளை நிந்திக்கிறவங்கள அவங்களும் அறியாமல செய்யறாங்க சொல்லி அவங்கள சிநேகிக்கக்கூடிய மக்களமா இருக்கிறோமா ரெண்டாவது அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களா இருக்கிறோமா உங்களை நிந்திக்கிற உங்களை துன்பப்படுத்துகிற உங்க உங்க வீட்டில் உள்ளவங்களா இருக்கட்டும் இல்ல அயலகத்தாரா இருக்கட்டும் உங்களை எப்பொழுதும் துன்பப்படுத்துறவங்களுக்கு நீங்க நன்மை செய்யறீங்களா கடைசியா உங்களுக்கு உங்ககிட்ட யாராவது கடன் கேட்டு வர்றாங்க அவங்களுக்கு நீங்கள் கைமாறு பார்க்காம அவங்கள எதிர்பார்க்காம நீங்கள் கடன் கொடுக்குறீங்களா என்னத்தினால இதை செய்யணும்னு சொல்கிறாரு நீங்கள் அவரோட பிள்ளை இப்போ நீங்கள் யோசிங்களே இப்போ எங்கள் நாங்கள் வாழுகிற இங்கிலாந்து நாட்டில் ராணியோட புள்ளை போய் ஒரு பத்து ரூபா கடன் கேட்டால் கொடுக்கறது யோசிக்குமா யோசிக்காது ஏன் நாங்கள் எங்களுக்கு அவ்வளோ பெரிய சொத்து இருக்குன்னு அப்போது நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும் உங்கள் தேவன் யாருன்னு தெரியணும் உங்கள் தேவன் யார் இந்த வானத்தையும் பூமியும் பூமியின் அதன் நிறைவையும் உள்ள தேவன் அவர் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவரோட பிள்ளை நீங்கள் அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் தாராளமாக கொடுக்கறவங்களா இருக்கணும் ஏன்னா உங்கள் அப்பா அப்படி என்ன அவர் யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறாரு உங்கள் அப்பா நன்றி இல்லாதவங்க துரோகிகள் அவங்களுக்கே நன்மை செய்கிறாரு அப்ப நீங்க எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும் அதே தான் உங்கள் அப்பா போல தான் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை தகப்பனை போல பிள்ளை அப்போ நீங்கள் உங்கள் பரமப்பிதா போல நன்மை செய்கிறவங்களாக இருப்பீங்களா மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே இதோ நாங்கள் இந்த பூமியில உண்மை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறோம் என்கிற தேவை ஞானத்தோடு நன்மை செய்கிறவர்களாயும் உதவி செய்கிறவர்களாயும் கடன் கொடுக்கிறவர்களாயும் வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் ஒன்னத நாமத்தினால் ஆசிர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனு உள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை சந்திப்போம்